ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் பார்க்கும்போதே நீங்கள் நல்ல பங்கை மரியாதை போல் சூஸ் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்று ஆண்டோட வாக்குத்தத்தை நம்ம சேர்ந்து அவர் பாதத்தில் உட்காந்து கேட்க போகிறோம். எரேமியா 17:17 அதை இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். எரேமியா சொல்கிறார், நீர் எனக்கு பயங்கரமாக இராதே, தீங்கு நாளில் நீரே என் அடைக்கலம். ரெண்டு லைனும் எப்படி கான்ட்ராஸ்ட் ஆகுது பாருங்களேன். ஒரு ஃபஸ்ட்டு அவர் சொல்கிறார், நீர் பயங்கரமானவர், எனக்கு நீர் பயங்கரமாக இராதே சுவாமி. எனக்கு தெரியும் உம்முடைய உண்மை பகைக்கிறவர்களுக்கு நீர் எப்படி இருக்கிறீர் என்று, பொழுதிய போல நீர் அவர்களை ஆக்குறீர் என்று 13 இதே சாப்டரில் நம்ம வாசிக்கிறோம். பொழுதிய போல ஆயிடுறாங்க சுவாமி, மறக்கப்பட்டவர்களாக ஆயிடுறாங்க. அப்படி ஒன்றும் இல்லாமல் பண்ணுறேன், அவ்வளோ பெரிய பயங்கரமானவர் நீர், எனக்கு அப்படி இராதையும், நான் உம்முடைய பிள்ளை சுவாமி, நான் உம்மோடு இருக்கிறேன் சுவாமி, உம் சொல்கிறதெல்லாம் கேட்குறேன். எனக்கு அடுத்த லைனில் சொல்கிறார், எப்படி இருக்க போகிறீர், எனக்கு ஒரு அடைக்கலமாய் நீர் தீங்கு நாளிலும் அடைக்கலமாக இருக்க போகிறீர். தீங்கு நாள் நமக்கு வரும்பொழுது, ஒரு கெட்ட செய்தி, அழிவின் செய்தி வரும்பொழுது, பேங்க் பேலன்ஸ் ஜீரோ ஆயிடுச்சு என்று அழும்பொழுது, ஐயோ எனக்கு எதிராக ஒரு பெரிய கேஸ் போட்டாங்க என்று ஒரு பயங்கரமான செய்தி வரும்பொழுது, இல்லை வியாதி எனக்கு பாசிட்டிவாக வந்துருச்சு என்று ஒரு ரிப்போர்ட் வரும்பொழுது, இல்லை நம் ரிலேஷன்ஷிப் கூட இருக்கிறவங்களோட இருக்கும் அந்த உறவு அழியுது என்று நம்ம பார்க்கும் பொழுது, அந்த தீங்கு நேரத்தில், தீங்கு நாளில், அந்த நேரத்தில் உனக்கு அடைக்கலமாக தஞ்சமாக நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் இன்று வாக்கு கொடுக்கிறார். அப்படி நீர் இருக்கிறீர் சுவாமி என்று எரேமியா சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நான் பார்த்துருக்கிறேன் அப்படிப்பட்டவர்கள் அந்த செய்தியை கேட்கும் பொழுதும் எவ்வளோ ஒரு சமாதானத்தோடு இருக்கிறாங்க. ஏன், ஏன்னா எரேமியா 14 சொல்கிற போல, ஆண்டவரே நீர் ரட்சிக்கும் பொழுது நான் ரட்சிக்கப்படுகிறேன் சுவாமி, நீர் காப்பாற்றும் பொழுது நான் காப்பாற்றப்படுகிறேன், நீர் சுகமாக்கும் பொழுது நிச்சயமாய் நான் சுகமாகிறேன் சுவாமி. அவ்வளோ வல்லமை உள்ளவர், அவ்வளோ பயங்கரமானவர் என்று நாம் பார்த்தோம். எதையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதனால் எனக்கு கவலை இல்லை சுவாமி, இதையெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணுவேன், தைரியத்தோடு ஃபேஸ் பண்ணுவேன், சமாதானத்தோடு நீரே நடக்கலாம் என் தஞ்சம் என்று அதுக்குள்ளே நான் புகுந்து நான் தைரியத்தோடு இருப்பேன் சுவாமி. ஆண்டவரே, இழப்பின் நாளிலும் நான் அந்த சந்தோஷத்தோடு தைரியத்தோடு இருப்பேன் என்று அதை நாம் பெற வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இப்பொழுதும் ஜெபிப்போமா. ஆண்டவரே, நீரே என் அடைக்கலம், அப்படி உன் பிள்ளைகளுக்கு இரோ சுவாமி, தஞ்சமாக இரோ சுவாமி. உடைய சமாதானம் அளவில்லாமல் அவர்களை நிரப்புவதற்கு ஸ்தோத்திரம். தீங்கு நேரத்திலும், தீங்கு நாளிலும், கெட்ட செய்தியின் இந்த நேரத்திலும் அவளை நீ நிரப்புவதற்கு நன்றி சுவாமி. நானே என் பிரசன்னத்தினால் உன்னை சூழ்ந்து கொள்கிறேன் என்று நிரப்புவதற்கு நன்றி சுவாமி. நீர் எங்கள் தஞ்சம், நீர் எங்களை காப்பாற்றும் பொழுது, நீர் எங்களை ரட்சிக்கும் பொழுது நாங்கள் ரட்சிக்கப்படுகிறோம், காப்பாற்றப்படுகிறோம், சுகமாக்கப்படுகிறோம் சுவாமி. அதில் எந்த சந்தேகமோ இல்லை. இப்போ நீர் வெளியே கொண்டு வருவதற்கு நன்றி, இப்பொழுது அவளை ரட்சிப்பதற்கு நன்றி, இப்பொழுது அவர்களுக்கு ஒரு பாக்கியத்தை கொண்டு வருவதற்கு நன்றி. ஏனென்றால் உம்மை அடைக்கலமாய் பெற்றிருக்கிறார்கள், நீரே அவர்களை காப்பாற்றுகிறீர், அதற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்வோமா பிரியமானவர்களே. இந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்வோம் இயேசுவின் நாமத்தில், ஆமென்.